நீதிமன்ற முத்திரை தாளை பயன்படுத்தி தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை வேட்புமனு தாக்கல் செய்திருப்பது சர்ச்சையான நிலையில் சிறிய குழப்பம் காரணமாகவே அவ்வாறு தாக்கல் செய்ததாக அவரே பதிலளித்துள்ளார். ஆனால் பாஜக மீனா ஊழல் குற்றச்சாட்டுகளை மறைக்கவே IPS படித்த அண்ணாமலை திட்டமிட்ட இந்த தவறை செய்திருப்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை குற்றம் சாட்டியுள்ளார். நாம சீரியல் நம்பர் 15, சீரியல் நம்பர் 27 இரண்டு வேட்புமனுக்கள் நம்முடைய வேட்புமனுக்கள் சப்மிட் செய்யப்பட்டு இருக்கிறது. அந்த இரண்டு வேட்புமனும் கூட ஒன்று வந்து இந்தியன் கோர்ட் ஃபீ பேப்பரில், ஒன்று வந்து இந்தியன் நான் ஜுடிஷியல் பேப்பரில் இரண்டுமே சப்மிட் பண்ணியிருந்தேன். ஏன்னா இரண்டிலும் வேட்புமனு நம்ம பண்ணும்பொழுதே குழப்பம் இருந்துச்சு. ஒரு செட் ஆஃப் லாயர்ஸ் வந்து இந்த மாதிரி வேணும், இன்னொரு செட் ஆஃப் லாயர்ஸ் அந்த மாதிரி வேணும்னு சொன்னனால இரண்டையும் சப்மிட் செய்திருந்தோம். ஏன்னா ரிஜெக்ட் பண்ணால் ஒன்று தான் பண்ணுவாங்கன்னு அதன் பிறகு தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரி ஆர்வ அவர்கள்லாம் ஆராய்ந்து இன்னைக்கு நம்முடைய வேட்புமனுவை எடுத்திருக்கின்றார். இது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்கண்ணா. எந்த அரசியல் கட்சியும் செய்யாத ஃப்ராடு தானே அது. ஒரு சாதாரண சுயேட்சை வேட்பாளர் வேட்புமனு தாக்கல் பண்ணுறார், எந்த ஆதாரமும் கிடையாது, எந்த பலமும் இல்லை, எந்த பின்புலமும் இல்லை, சுயேட்சைன்னு ஒருத்தர் போடுறார். படிக்கிறார் அவர் என்னென்ன தேர்தல் ஆணையம் வழிகாட்டுதல் இருக்குன்னுட்டு, படிச்சுட்டு அஃபிடவிட் போடுறார், நோட்டரி பப்ளிக்கிட்ட வாங்குறார், எந்த ஸ்டாம்ப் பேப்பரில் அடிக்கணும்னு தெரியும், ஜுடிஷியல் ஸ்டாம்ப் பேப்பரில் அடித்து போடுறாருனா என்ன காரணம்னா இந்த மனு தள்ளுபடி செய்யட்டும். உடனே ஆட்சியாளர்கள் தள்ளுபடி செய்து விட்டார்கள், இந்தியா முழுவதும் எடுத்துகிட்டு போகலாம், ஒரு மாநில தலைவருக்கு இது கெதியா அப்படின்ட்டு. இது தான் பாஜக, இது தான் பாசிசம். மக்களை ஏமாற்றும், ஜனநாயகத்தை ஏமாற்றும் பாசிச பாஜகவால் தான் இந்த வேலையை செய்ய முடியும். இது வரைக்கும் இந்திய வரலாற்றில் யாராவது ஒரு மாநில தலைவர் எப்படி நாமினேஷன் ஃபைல் பண்ணுவாங்களா வேட்புமனு தாக்கல், இதுதான் கிரிமினல் வேலைன்றது, மக்களை ஏமாற்ற கிரிமினல் வேலை. இதை பாஜக மட்டும்தான் செய்ய முடியும். என்ன படிச்சிருக்கார் அவர், எழுத்தறிவு இல்லாத படிப்பறிவு இல்லாத பாமரம் போயிட்டு வேட்பாளராக நிற்கிறான். அவனுடைய வேட்புமனு சரியான முறையில் 100% இருக்கு. நீ IPS படித்தன்ற, மெத்த படித்தவன்ற தமிழ்நாட்டு மக்கள்லாம் புத்திமதி சொல்லி வர்றாரு. குழந்தைகள் பிறப்பு விகிதம் குறைந்து விட்டது, ஆராய்ச்சி பண்ணுறார், ஏன் பிறப்பு விகிதம் குறைஞ்சிருச்சு. இவ்வளோ ஆய்வாளர் ஆராய்ச்சியாளர் எந்த ஸ்டாம்ப் பேப்பரில் அஃபிடவிட் போடணும்னு கூட தெரியல. இதுதான் பாஜகவுடைய உண்மையான முகம், திசை திருப்புறது அரசியல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.